ஹாய் ஹலோன் வெல்கம் டு நட்டெண்ணைக்குடில் இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் மீன் வறுவல் வந்து செய்யும்போது போது மசாலா எல்லாம் உதிரிகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்பயுமே நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா வீட்டிலேயே மசாலா ப்ரிப்பேர் பண்ணாவே வந்துட்டு அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் மீன்கான மசாலா வந்துட்டு நானே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்னைக்கு முப்பது வரமிளகாய் வந்துட்டு சுடுதண்ணிலே இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த இடத்துலையும் வந்துட்டு திப்பி திப்பியாக இருக்காது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க மிளகாய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச் இஞ்சை வந்துட்டு லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு மிக்சியில் நல்லா மையம் பூண்டு பத்து பல் சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருக்கனால கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு கொத்து கறிப்பிலே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபார் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே குக்கிங் ஆயில் எது இருந்துச்சுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்பவும் வந்துட்டு தண்ணியாக வரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு மேரினேட் பண்ணும்போது மசாலா எல்லாமே மீனோட நல்லா சேர்ந்துருக்கும் இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கட்லா மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கட்லா மீனுக்கு பதிலாக பாறை மீன் அப்படி இல்லைன்னா அயில மீன் சேர்த்துனீங்க அப்படின்னாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிடலாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா இந்த மாதிரி மசாலாவோட நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க நமக்கு மசாலா வந்து பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நேரம் ஊரிச்சா அப்படின்னா நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா எல்லாமே சூப்பராக கோட் ஆயிருக்கு இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நட்ரிங் குச்சனுக்கு சப்ரஸ் பண்ணி பெல் அடிச்சுங்க இப்போ ஒரு panல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமா சேர்க்க தேவ கிடையாது நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன் அதனால கொஞ்சமா சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனா உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீன் வந்து சேர்க்கும்போது போது கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்தின மசாலா எதுவுமே வந்துட்டு அதிகமாக உதிரவே இல்லை அப்படியே இருக்கு நான் இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்துட்டு மசாலா எல்லாமே அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா மசாலா எப்பயுமே வந்துட்டு உதிராம ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதிகமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மசாலா எல்லாமே வந்துட்டு உதிந்துரும் அப்போ மீன் மட்டும் இருக்கும் போது நமக்கு அதில் காரம் எதுவுமே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போது ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அளவுக்கு நல்லா மொத்தமாக மீன் கட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா திருப்பும் போது உடையாது ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா உடைஞ்சிட்டே இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன் வறுவல் எப்படி மசாலையெல்லாம் உதிராமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நட்டினை குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ